திமுக தலைமையை விமர்சித்து போஸ்டர் ஒட்டுபவர்களை முகவரி இல்லாத சுவரொட்டிகளை ஒட்டும் அனாமதேயங்கள் என்று விமர்சித்து திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கை அறிவாலயத்தின் அச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். வழக்கமாக ஆளும் கட்சியின் மீது இருக்கும் அதிருப்தி வாக்குகள் கூட எடப்பாடிக்கு ஆதரவாக நகர்ந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு அளிக்கும் அரசாணையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை நிறைவேற்றியதுதான். சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் காலதாமதம் செய்ததால் தனது ஆளுமையை நிரூபிக்கும் வகையில் அரசாணையை வெளியிட்டு அதிரடித்தார். இதனால் வேறு வழியில்லாமல் மசோதாவுக்கு ராஜ்பவன் அனுமதி அளித்தது. இடஒதுக்கீடு விவகாரத்தில் 2 முறை போராட்டம் நடத்திய அறிவாலயம் இதற்கான பெயரை தட்டி செல்ல முடியாமல் தவிக்கிறது. ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகளை கூட தன் பக்கம் ஈர்க்க முடியாமல் தடுமாறுகிறாராம் ஸ்டாலின். ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய படிப்படியான மதுவிலக்கு என்பது இன்று இல்லாத நிலையே உருவாகிவிட்டது. இப்போது நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என்று எடப்பாடி அரசு அறிவித்துவிட்டது. மதுவிலக்கு என்ற கோரிக்கையே மறந்துவிடும் சூழல் இன்று உருவாகிவிட்டது. ஆனால் திமுக தரப்பில் இந்த விவகாரத்தில் எந்த அழுத்தமும் கொடுப்பதாய் தெரியவில்லை. அதற்கு தயாராகவும் இருப்பது போல் தெரியவில்லை என்கிறது அறிவாலய வட்டாரங்கள். எடப்பாடி ஸ்கோர் செய்த இன்னொரு விஷயம், சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குழந்தைகளின் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வீடுகளுக்கே சென்று கொடுத்ததுதான். இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் முட்டையையும் சேர்த்து கொடுத்து அசத்தியிருக்கிறது எடப்பாடி அரசு. இந்த திட்டத்தில் ஒரு குழந்தைக்கு ஒதுக்கப்படும் நிதியில் வழங்கிய பொருட்கள் போக மீத தொகையை அந்த குழந்தைகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கவும் பள்ளிக்கல்வித்துறை விவரங்களை சேகரித்து வருவதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இதேபோல ரேஷன் பொருட்களை இலவசமாக அதுவும் 2 மடங்காக கொடுத்ததும் கிராமப்புற மக்களின் மத்தியில் எடப்பாடிக்கென ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கு என்ன குறை, அவரே வரட்டுமே என்ற எண்ணமும் உருவாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. எளிமையாக எப்போதும் புன்சிரிப்புடன் இருக்கும் எடப்பாடியை மக்கள் தங்களில் ஒருவராக பார்க்க தொடங்கிவிட்டதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் ட்ரெண்டான கோ பேக் ஸ்டாலின் ஹேஷ்டாகுக்கு பின்னணி கூட இதன் எதிரொலியாக இருக்கலாம் என்கிறார்கள். இந்து விரோதி, இந்துகளுக்கு எதிரான கட்சி என்றெல்லாம் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக மீது விமர்சனம் செய்யப்பட்டாலும் அதையெல்லாம் அவர் அலட்டி கொண்டதில்லை. ஆனால் ஸ்டாலின் தலைமையில் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை, இதில் இருப்பவர்களில் 90% இந்துக்கள் தான் என்று அவ்வப்போது அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. மனு தர்ம விவகாரத்தில் கூட ஸ்டாலின் மௌனமாகவே இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். உதயநிதியை வளரவிட்டு பிரசாந்த் கிஷோரியை நியமித்துவிட்டு ஸ்டாலின் ஒருபுறம் தடுமாறிக் கொண்டிருக்க, எடப்பாடி மக்கள் மத்தியில் பொது தேர்வு ரத்து, ஆன்லைனில் கல்லூரி தேர்வுகள், அரியர் மாணவர்கள் ஆல் பாஸ் என தொடர்ச்சியாக ஸ்கோர் செய்து கொண்டே இருக்கிறார். தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கையும் தமிழில் நடத்தி காண்பித்து விட்டார். அரசியல், அதிகாரம், கட்சி, மத்திய அரசு, எதிர்கட்சி என எல்லாவற்றையும் துணிச்சலாக கையாளுகிறார் எடப்பாடி. சசிகலாவால் கை காட்டப்பட்டவர் என்பதை தாண்டி எடப்பாடி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஆதரவை பெருக்கிக் கொள்வதைப் போலவே கட்சிக்குள்ளும் ஆதரவை பெருக்கிக் கொண்டுள்ளார். இதற்கு சாட்சிதான் தன்னை முதல்வர் வேட்பாளராக OPS வாயாலேயே சொல்ல வைத்தது. எதிர்பாராத விதமாக முதல்வரானவர்தான் எடப்பாடி. ஆனால் தன்னை ஸ்டாலினுக்கு நிகராக, இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலினை மிஞ்சும் அளவுக்கு தனக்கான ஆதரவை கட்சிக்குள்ளும் தொண்டர்கள் மத்தியிலும் பெருக்கிக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. வழக்கமாக இருக்கும் திமுகவா அதிமுகவா எனும் அரசியல் ஸ்டாலினா எடப்பாடியா என்பதாக மாறிவிட்டது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். எதிர்கட்சியாக ஸ்டாலின் சறுக்கி வரும் சூழலில் எடப்பாடியின் இந்த பிரபலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.